ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு आवर ஸ்டோரி அவள் பெயர் எபிசோட் நம்பர் 8 நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டோரிய பாக்குறீங்க அப்படினா प्रीवियस ஸ்டோரியோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம ஸ்டோரீஸ பாருங்க உங்களோட கமெண்ட்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம பேஜ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல பியூட்டிஃபுல்லான वीडियोस உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் டேய் கண்ணா என்ற தூரத்தில் இருந்து தினேஷ் அழைத்தான் அப்பொழுது திரும்பி பார்த்த கண்ணன் அவளை கண்டான் நான் பார்க்காத நேரத்தில் என்னை ரசிக்கும் உன் கள்ளவிழி பார்வைகள் போதுமடி நானும் கொஞ்சம் அழகனாய் மாறிக்கொள்வேன் அவள் பக்கத்தில் இருக்கிறாள் என்று அப்பொழுதுதான் கண்டான் அவள் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று அறிந்த பின்பு தன்னுடைய பார்வையை அவன் அகற்றிக் கொண்டாலும் அவளின் பார்வையோ தொடர்ந்து அளவில்லாமல் அடிக்கடி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஆகாயமோ அண்ட சராசரமோ அத்தனையும் அருகே இருந்தாலும் உன் அருகாமையை விட எதுவும் என்னை இன்புறச் செய்ததில்லையடா ஒரு பெண் தன்னை ஏன் பார்க்கிறாள் என்று யோசித்த பிறகும் அவனுக்கு எதுவும் புலப்படவில்லை தினேஷ் பக்கத்தில் வந்து டேய் கிரிக்கெட் விளையாட போலாமாடா ஜெயந்த் டீச்சர் அதான் நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வீட்டுக்கு போயிட்டாங்கடா இப்பதான் வெளிய பார்த்தேன் எல்லோருக்கும் விளையாட ஆசை வந்தது அதனால் ஒரு 12 நண்பர்கள் சேர்ந்து கிரவுண்டுக்கு சென்றனர் அவளுக்கு செம கோபம் நாம கஷ்டப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம் இவன் விளையாட போயிட்டான் இவனுங்களை ஏதாவது பண்ணணுமே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் விளையாடச் சென்றவர்கள் 4 மணி வரைக்கும் விளையாடிக் கொண்டிருந்தனர் படிக்க சொல்லிட்டு போனா இவனுங்க விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க என்று பொண்ணுங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க 4 மணி பெல் அடிக்கிற சத்தம் கேட்டதும் வேகமாக எல்லாரும் ஓடி வந்து வீட்டுக்கு போவதற்கு தயாரானார்கள் அவள் ஸ்கூலின் மெயின் கேட் ஓரத்தில் நின்று கொண்டு கண்ணனை பார்த்து கொண்டிருந்தாள் அதை கவனித்த கண்ணன் இன்னைக்கு அவகிட்டயே உன்னோட பேர் என்னன்னு கேட்றனும் என்று எண்ணி அவளை பின்தொடர்ந்தான் கண்ணன் கண்ணன் பின்னால் வருகிறான் என்று அறிந்தவள் சைக்கிளை மெதுவாக ஓட்டிச் சென்றாள் கண்ணன் வேகமாக சென்று அவளின் பக்கத்தில் சென்றான் அடியே வேகமாக ஓட்டிட்டு வாடி என்று சத்யா கூப்பிட்டாள் ஓட்ட முடியலடி என்று சைக்கிளை நிறுத்தினான் பின்னால் வந்த கண்ணனும் சைக்கிளை நிறுத்தினான் என்னாச்சு சத்யா என்று கண்ணன் கேட்க தெரியலடா அவதான் திடீர்னு நிறுத்திட்டா என்றாள் கண்ணன் வந்து கேட்டதுமே சைக்கிளை எடுத்து வேகமாக ஓட்ட முயன்றாள் அதோடு 3 பேரும் ஒரே நேரத்தில் ஓட்டிக்கொண்டு வந்தனர் அது சத்யா தான் ஆரம்பித்தாள் என்னடா உங்களை டீச்சர் படிக்க சொல்லிட்டு தான போனாங்க நீங்க என்னடானா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க ஜெயந்தி டீச்சருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் நீங்க தெரியும்ல அவங்க அட்டி எப்படி இருக்கும்னு ஐயோ சத்யா நான் முடியாதுன்னா சொன்னேன் தினேஷ் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போனா அதை சொன்னதும் கண்ணனை பார்த்து முறைத்து கொண்டாள் அவள் இவையே முறைக்கிறா என்று தெரியாமல் முழித்தான் கண்ணன் ஆமா சத்யா உன் ஃப்ரெண்ட் ஏன் முறைச்சுக்கிட்டே வராங்க குயில் குட்டிக்கு கோபம் வந்து ஓடினாலும் அதன் அழகு குறையாது அது போலதான் நீயும் என மனதிற்குள் நினைத்து கொண்டான் நீயே அவகிட்ட கேளு என்றாள் சத்யா அதுக்கு தைரியம் இருந்தா உன்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்க போறேன் இருந்தாலும் அவளிடம் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தான் சத்யா உன் ஃப்ரெண்ட்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடு என்றான் ஏண்டா நீ ஏன் சாரி கேக்குற அவளுக்கும் புரியவில்லை எதற்காக மன்னிப்பு கேட்கிறான் என்று நேத்து உன் ஃப்ரெண்ட் சைக்கிள்ல துப்பட்டா மாட்டிக்கிச்சுல அதுக்கு தான் அவங்க பேர் எனக்கு நிஜமாவே தெரியாது அதனாலதான் உடனே கூப்பிட்டு சொல்ல முடியல என்றான் கண்ணன் கண்ணன் மன்னிப்பு கேட்டதும் இப்போ எந்த விஷயத்திற்காக கோபமாக இருக்கிறோம் என்பதை மறந்தாள் அவள் சில நேரம் உன்னை நினைத்து பொய் கோபம் சூடிக் கொள்கிறேன் பல நேரம் என்னை மறந்து மெய்காதல் செய்கிறேன் டேய் அவ பேர் என்னன்னு இதுவரைக்கும் நீ கேட்கலையா என்று சத்யா கேட்க எங்க சத்யா 56 பொண்ணுங்க இருக்காங்க அதுல எந்த பேர்னு தெரியும் இதை கேட்டதும் அவள் மௌனமாக சிரித்தாள் உன் உதட்டின் சிறு அசைவும் உரைய வைக்குதடி என் இதயத்தை அதற்குள் டேய் அவ பேரு என்று சத்யா கூற ஆரம்பித்தாள் இன்னைக்கு நம்ம கதாநாயகியோட பேர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம் நினைச்சிருந்திருப்பீங்க பட் அதுக்காக இன்னும் நீங்க சில எபிசோட்ஸ் வெயிட் பண்ணணும் சோ கதாநாயகியோட பேர் என்னவா இருக்கும்னு நீங்க ஏதாவது மனசுல நினைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா அது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் ரூபி கலெக்ஷன்ஸ்.